மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாநில சுயாட்சி உரிமைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு வழிகாட்டியாக தந்தையாக விளங்கியவர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் உழவர் மக்களின் அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதற்காகத்தான் வேளாண்மை துறையினுடைய அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இந்த அறிக்கையை இந்தியாவில் விவசாயிகளின் உரிமைகளுக்காக போராடுகின்ற விவசாயிகளுக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்கிற அந்த வார்த்தை ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு தவறு செய்தால் அந்த தவறை சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஆணையிடுவதற்கு அச்சாரமாக அந்த வார்த்தைகள் அன்று பொறிக்கப்பட்டன. இன்றைய தினம் இந்த திருத்தப்பட்ட 2023 வேளாண் சட்டங்களும் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பாதகமாக இருக்கும், உழவர்களுக்கு எதிராக இருக்கும் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக ரத்தன சுருக்கமாக அதை எடுத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 3 வேளாண் திருத்த சட்டங்களும் விவசாயிகளுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் மட்டுமல்லாமல் பெரும் வணிக நிறுவனங்களான பெரும் பணக்கார கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு சட்டமாகவும், விவசாயிகளை விவசாயத்திலிருந்து அடியோடு வெளியேற்றுகிற ஒரு சட்டமாகவும், விவசாயிகளின் வாழ்வுரிமையை பறிக்கின்ற ஒரு சட்டமாகவும் இந்த சட்டம் இருக்கிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இந்த சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியின் ஆதரவோடு ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி விவசாயிகளின் வழிகளையும் விவசாயிகளின் வேதனைகளையும் ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்கிற இந்த முயற்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி நெஞ்சார பாராட்டி வரவேற்கிறது. இந்த அரசு உழவர்களுக்கான அரசு, உழைக்கும் வர்க்கத்திற்கான அரசு, பாட்டாளிகளுக்கான அரசு என்பதை மீண்டும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழியில் அண்ணன் தளபதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.